குறைந்த வருவாய் பிரிவினர் மலிவு விலையில் வீடுகளை பெறுவதற்கு உதவும் வகையில் மத்திய அரசு தமிழக அரசு மற்றும் உலக வங்கி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இருநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள முதலாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வலுப்படுத்தும் திட்டம் மற்றும் ஐம்பது மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆகிய இரண்டு திட்டங்களுக்கான சட்டப்பூர்வமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை மாநிலத்தின் வீட்டு துறைக்கான கொள்கைகள் நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்கமைப்புகள் ஆகியவற்றை வலுப்படுத்துவதாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குறைந்த வருவாயுள்ள குடும்பங்களுக்கு மலிவான விலையில் வீடுகள் வழங்குவதில் தற்போது நிலவும் ஒழுங்குமுறை ரீதியான தடைகள் அகற்றி இத்துறையில் தனியார் பங்கேற்பினை ஊக்குவிப்பதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது இந்திய அரசின் சார்பில் மத்திய நிதி அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் சமீர் குமார் காரே உலக வங்கியின் சார்பில் இந்திய பிரிவு இயக்குநர் ஜுனைத் கமால் அகமது ஆகியோர் இந்த கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் அதே நேரத்தில் திட்ட ஒப்பந்தத்தில் தமிழக மாநில அரசின் சார்பில் கிகேஜ் குமார் எஸ் மக்வானா கையெழுத்திட்டார் பிரதமரின் நகர்ப்புற வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்டுள்ள இரு திட்டங்களுக்கான நிதி ஆகியவற்றின் மூலம் தமிழகத்தில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஏழைகள் பெருமளவிற்கு சிறப்பான வீட்டு வசதியை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் சமீர் குமார் காரே குறிப்பிட்டார் யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்